இன்னைக்கு வந்து நம்ம ஃபுல்லா மோந்தலிவேல இருக்க மார்க்கெட் எல்லாமே பார்க்க போறோம். இந்த மார்க்கெட் வந்து ஃப்ரான்ஸ்லேயே வந்து மிகப்பெரிய மார்க்கெட்டு. ஸோ ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட்டு மார்க்கெட்டுன்றாங்க. ஏன்னா இந்த மார்க்கெட்டில் வந்து ஏகப்பட்ட ஸ்டால் இருக்குது, திட்டத்திட்ட 400 மேற்பட்ட ஸ்டால் இருக்குது ஒரே இடத்துல. ஸோ இது வந்து பீச் சைடில் இருக்கிறனால சாப்பிட்றதுக்கும் எல்லாமே கிடைக்கும். அண்ட் இந்த வீடியோவில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இந்த மார்க்கெட்டை தான் சுற்றி பார்க்க போகிறோம். இது என்ன பிரமாதம், இது கூட ஸ்பெஷலைட் ஒண்ணு இருக்கு கூப்பிடா. இப்ப பாத்தீங்கன்னா இங்க ஒரு கடை இருக்கு இல்லையா மார்க்கெட்ல, இங்க வந்து தமிழ் சலேன்னு விக்கிறாங்க. தமிழ்நாடோட மோர் இங்க விக்கிறாங்க, 4 euro. ஸோ இந்த மார்க்கெட்டில் நமக்கு கிடைக்காது அப்படின்ற ஒரு விஷயமே இங்கே கிடையாது, எல்லாமே இங்கே கிடைக்கும். அண்டு இந்த மார்க்கெட்டை தான் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோம். வாங்க காய்ஸ் போய் பார்க்கலாம். பிக்கஸ்ட் மார்க்கெட் இன் ஃப்ரான்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ எவ்வளோ பெருசாக இருக்குன்னு நம்ம போய் பார்க்கலாம். ஏன்னா நம்ம நேரில் போய் பார்த்தானே பழக்கம் எல்லாத்தையும். நீ நடிகண்டா, நடிகண்டா, திரிசா உனக்கு கிடைக்கண்டா. ஸோ நேரில் போய் பார்க்கலாம். அண்ட் நீங்களும் வாங்க பாருங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ போலாமா? இன்னைக்கு நம்ம போக போற இடம் பார்த்தீங்கன்னா சவுத் சைட் ஆஃப் ஃப்ரான்ஸ்ல இருக்கு. ஸோ பீச்சோட ரொம்ப பக்கத்துல இருக்கு. அண்ட் ஓஷன் சைட்ல இருக்கிற ஒரு சிட்டி தான் இது. அண்ட் பாரிஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 hours 15 minutes வருது நமக்கு. 600 kilometers அப்ராக்சிமேட்டா வருது நம்ம போகணும்னா. அண்ட் இங்கே தான் நம்ம ஃபுல்லா சுத்தி பார்க்க போறோம். இப்போ மோன்தலிவே எங்கே இருக்குன்னு நான் உங்களுக்கு மேப்பில் காமிச்சேன். ஒரு பீச் சைடில் இருக்கிற ஒரு அழகான வில்லேஜ் தான். ஸோ இந்த வில்லேஜ் உள்ளதாக வந்து இந்த அழகான ஒரு பெரிய மார்க்கெட்டும் இருக்குது. ஸோ நம்ம வந்து திட்டத்திட்ட நம்ம ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து அந்த மார்க்கெட் நம்ம ரீச் ஆக போகிறோம். ஸோ அந்த மார்க்கெட் நான் ரீச் ஆனோன்னு உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ காய்ஸ், நம்ம இப்போ இருக்கிற இடம் வந்து மோன்தலிவே. ஸோ மோன்தலிவே வந்து நீங்கள் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஆல்ரெடி நான் ஒரு பீச் வீடியோ பண்ணியிருக்கேன் மோன்தலிவேல. ஸோ அது பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஒழுங்காக இருக்கணும், சும்மா இங்கே தேவையில்லாத வேலையெல்லாம் பேசிட்டு கூடாது. நம்ம நேராக போகணும்னு வச்சிங்கன்னா, ஸோ அந்த பீச் இருக்கும். ஸோ அந்த பீச்சுக்கு முன்னாடி இருக்க ரோட்லேயே இந்த மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த ரோட்டில் ஸ்டார்ட் ஆகி ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்குது. ஸோ லெஃப்டில் போனோன்னா அந்த லெஃப்ட் கிரவுண்ட் ஃபுல்லாகவே நிறையா கடைகள் தான் இருக்குது. நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா கிளாருக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ்ஸு கடை. ஸோ இந்த ட்ரெஸ்ஸு கடை எல்லாமே வந்து பொண்ணுங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ எல்லாமே எல்லாமே வந்து இது சம்மர் டைம் இல்லையா. சம்மர் டைமில் வந்து அந்த ரோபு, அந்த பொண்ணுங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ்ஸுங்க எல்லாமே இருக்குது. A few hours later. So guys, if you wear a t-shirt, na pati na 10 euro la kadaiyudu. Idu theriyadhe. Na theriyadhe. Duplicate na. So 10 euro endradhu kammiyana rate da. So na idhu vaanga poran. Eppadi nu. So inge irukadhu ore ellame beach side la beach la potukura andha mari t-shirt da irukku. So I get this. Que vous sortez nous. De quelle origine venez-vous? Ah, je viens d'Inde. India? Ouais. Namaste. 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 நமஸ்தே. ஸோ அங்கே வேலை செய்கிற இந்த மிஸ்டர் வந்து என்கிட்ட கேட்டார், ஸோ நீங்கள் எந்த ஊருன்னு. ஸோ நான் இந்தியான்னு சொன்னோன்னே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அண்ட் இந்தியானோன்னு நமஸ்தே அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் வந்து இந்தியா எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் நிறையா தடவை அங்கே சுற்றி பார்த்துருக்கேன், நல்லா போகுதுன்னாரு. ஸோ அதேமாரி நான் அவர்கிட்ட கேட்டேன் உங்கள்கிட்ட கடனை எப்படி போகுதுன்னு. அப்போ வந்து அவருக்கு கொஞ்சம் கஷ்டம் தான், கோவிட்ல வந்து அவர் கடையே வைக்கலையா, மார்க்கெட் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியிருந்தாங்களாம் முக்கால்வாசி. அதனால் அந்த டைமில் வந்து கவர்மெண்ட் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுச்சு எங்களுக்கு. மற்றபடி எங்களுக்கு வந்து அவ்வளோ காசுனா ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஸோ திரும்ப நாங்கள் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கோம் அண்ட் பல ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னார். மோஸ்ட்லி இந்த இடம் எல்லாமே வந்து ஹேண்ட் கிராஃப்டட் திங்ஸ் தான் நிறையா விற்குது நான் பார்த்ததுலேருந்து. ஏன்னா பெரிய இண்டஸ்ட்ரியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே விற்க மாட்டாங்க, இவங்களே வீட்டில் செஞ்சு ஹோம் மேடு தான், பார்த்தீங்கனாவே தெரியும். ஸோ இது எல்லாமே ஹோம் மேட் ஹேண்ட் கிராஃப்டட் தான். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் நாங்கள் டயர்டானதுனால எங்களுக்கு ஏதாவது ஜூஸ் குடிக்கலாம்னு தோணுச்சு. ஸோ இந்த கடை பார்க்குறதுக்கு ரொம்ப இந்தியன் ஸ்டோர் மாதிரி இருந்தது. ஏன்னா இந்த டெக்கரேஷன் தான் மாலைனா போட்டு அழகாக இருந்தது. அண்டு சரி சர்பத்து கிடைக்குமான்னு பார்த்தோம், ஆனால் சர்பத்து கிடைக்கல. அதனால் நாங்கள் ஒரு ஜூஸ் ஒன்று சொன்னோம். நான் சொன்னது வந்து ஒரு மாதுளை ஜூஸு. ஸோ ஃப்ரெஷ்ஷான மாதுளை ஜூஸ்க்கு சொன்னேன். அதனால் ஒரு சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக சக்கரெலாம் போட்டு போட்டுட்ருக்காரு. Oh.
இந்த வெயிலுக்கு இந்த ஃப்ரெஷ் ஜூஸை குடிக்கிறது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் தொண்டைக்கு நல்ல இதமாக இறங்கிச்சு. உட்காந்துட்டு திமுறா உட்காந்துட்டு பேசிட்டு கூடாது. ஸோ வாங்க வேறு இடத்துக்கு போய் பார்க்கலாம். இந்த மார்க்கெட் வந்து ரொம்ப பெருசு. உங்களுக்கு திட்டத்திட்ட 4 மணி நேரம் வேணும் ஃபுல் கடையும் நீங்கள் பார்க்கணும்னா. ஏன்னா அவ்வளோ பெருசாக இருக்குது. ஒரு ஒரு சின்ன சின்னதாக வந்து ஸ்டால் போட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கடைகள், சாப்பாடு கடைகள் எல்லாமே இங்கே விற்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பார்த்தோம். ஸோ அதுதான் லெசி. இங்கே ஒரு லெசி கடைன்னு ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ லெசி கடையில் ஜூஸும் கிடைக்குது. அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சலேன்னு போட்டிருக்காங்க. ஸோ தமிழ் சலே அப்படின்னா தமிழ்நாட்டோட மோர் தான். ஸோ தமிழ் மோர் 4 யூரோ கொடுக்குறாங்க. நாகூர் பிரியாணி உளுந்தூர் பேட்டையில் இருக்கிற நாய்க்கு தான் கிடைக்கணும் எழுதியிருந்தா அதை யாராலையும் மாற்ற. இப்போ தான் நான் வந்து ஜூஸ் குடித்தேன். ஸோ அதனால் நான் போய் இங்கே போய் அவங்ககிட்ட விசாரிக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு எப்படி இந்த ஐடியா கிடச்சிது அப்படின்றத. ஏன்னா தமிழ் மோர் சவுத்துலேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்குன்னா அதை பற்றி நம்ம ஆராய்ச்சி பண்ணி தான் ஆகணும். நான் போய் அவங்ககிட்ட கேட்குறேன் என்னன்னு. இருக்கிற மேடம் கிட்ட வந்து நான் பேச்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சு. ஏன்னா நான் வந்து தமிழ்நாடு பாண்டிச்சேரியிலேருந்து வரேன் அப்படின்னும் போது இந்தியாவிலேருந்து வரனாலே அவங்க வந்து இந்த ஊரில் வந்து ரொம்ப நல்லா பேசுவாங்க. ஸோ இவங்க வந்து தாய்லாண்டு. ஸோ இந்த கடை வந்து எப்படி அவங்களுக்கு வந்து இந்த தமிழ்நாடு மோர் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து இங்கே இருக்க ஒரு கிளைண்ட் வந்து தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் வந்தார். அவங்க வந்து இவங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க. ஸோ அவங்க வந்து இதை ட்ரை பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. அண்டு இங்கே இருக்க ஃப்ரெஞ்சுக்காரங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்டைலில் மாற்றிருக்காங்க. நான் அவங்ககிட்ட சொன்னேன் எங்கள் ஊரில் வந்து நாங்கள் வந்து நல்லா பச்சை மிளகானா போடுவோம் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா இவங்க வந்து பச்சை மிளகா சாப்பிட மாட்டாங்க, ரொம்ப காரம்னால காரம்னா இவங்க போடாமல் அதுக்கு பதிலாக குங்கும்ருன்னுவாங்க இல்லையா. ஸோ குங்கும்ரு தான் போட்டிருக்காங்க. ஸோ குங்கும்ன்றது வெள்ளரிக்காய். ஸோ அந்த வெள்ளரிக்காய் பிஞ்சு தான் போட்டு இவங்க வந்து செய்கிறாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் நம்மளால் இப்போதைக்கு குடிக்க முடியாதனால அவங்களுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள் சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா கைஸ், இங்கே வந்து தமிழ் கடை தமிழ் மோர் இந்தியன் மோர் வந்து இங்கே விற்கிறாங்க. 4 யூரோக்கு விற்கிறாங்க. நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேர்ஸ். நான் வந்து டேஸ்ட் பண்ணணும்னு ஆசை தான். எனக்கு வந்து இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஜூஸ் குடித்தேன். ஸோ அதனால் இதை சாப்பிட்டு ரெண்டுத்தையும் கலந்துக்கிட்டால் ரொம்ப கலக்கிடும். அதனால் நம்ம வேறு இடத்துக்கு போயிடலாம். அண்ட் பக்கத்து நெக்ஸ்ட்டு ஸ்டால் பார்த்தீங்கன்னா தக்கோஸ் கடை இருக்குது. இந்த தக்கோஸ்ன்றது மெக்சிகன் டிஷ்ஷு. ஸோ இவங்க வந்து மெக்சிகன் பீப்புள் வந்து இவங்க வந்து இங்கே வந்து ஒரு கடை போட்டு இங்கே வந்து செஞ்சு கொடுக்குறாங்க இந்த மாதிரி தக்கோஸ்ன்னு. அண்ட் தக்கோஸோட ப்ரைஸ் வந்து 5 யூரோ. ஸோ 5 யூரோன்றது 400 ருபீஸு நம்ம ஊரில். அண்டு நம்ம ஊரில் எப்படி பானிபூரினா ஃபேமஸோ அந்த மாதிரி மெக்சிகன் அண்ட் ஃப்ரெஞ்சுக்காரங்களுக்கும் வந்து இந்த தக்கோஸ்னால் ரொம்ப பிடிக்கும். பரம்பரை பரம்பரை இதே புரிய வைக்கிறீங்களே, இன்னும்டா நமக்கு போக மாதிரி இது. பீச்சுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிறதுனால செம்மையா காத்து அடிக்குதுங்க. அதனால என்னால கேமராவே ஹேண்டில் பண்ண முடியல. ஸோ நல்ல காத்து அடிக்குது. அண்ட் இங்க வந்து சம்மர்ல வந்து ஃப்ரெஞ்சுக்காரங்கன்னா பீச்ல வந்து இந்த துண்டு போட்டு படுத்துட்டு நல்லா வந்து வெயில வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அதனால இங்க துண்டு எல்லாமே இங்கேயே கிடைக்குது. ஃப்ரெஞ்சுக்காரங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷுங்க இது, சிற்பி. ஸோ இது வந்து ஆய்ஸ்டர்ஸ் அண்டு ஃப்ரெஞ்சில் வந்து உயித்ருன்னு சொல்லுவாங்க. இது வந்து அவங்களுக்கு பச்சையாக அப்படியே சாப்பிடுவாங்க, கழுவிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு கூட ஒரு லெமனோ அண்டு பட்டர் அண்ட் பிரெட் வச்சுட்டு. ஸோ இந்த கடையில் வந்து கொஞ்சம் கூட்டம் இருக்குது சாப்பிட்றதுக்கு. ஸோ அதுக்கு பக்கத்தில் வந்து சிக்கன் பிரியர்களுக்கு ரொம்ப பிடிச்ச கடை. ஸோ இது வந்து சிக்கனை வந்து மூசாக ரோஸ்ட் பண்ணி அப்படியே கொடுப்பாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து மார்க்கெட் உள்ள ஃபிஷ் மார்க்கெட் உள்ளே போய் பார்க்க போகிறோம் எப்படி இருக்குன்னு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து சின்னதான ஒரு ஃபிஷ் மார்க்கெட். ஸோ ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ் எல்லாமே இங்கே வந்து ரொம்ப கிடைக்கும். பீச் பக்கத்தில் இருக்கிறதுனால அப்படியே எடுத்துகிட்டு வந்து விற்பாங்க. ஸோ ஷெல்லு அண்ட் மெட்டிக்கல் எல்லாமே இங்கே கிடைக்குது. அண்டு நம்ம ஊரில் கிடைக்கிற எல்லா மீனுமும் இங்கே கிடைக்கும். அண்டு அதை விட வந்து புதுசான மீன் கூட இங்கே கிடைக்கும். கொஞ்சம் மீன் வந்து ரொம்ப ஃபேமஸ் இங்கே சாப்பிட்றதுக்கு. ஆனால் ரேட்டும் ரொம்ப அதிகம் அங்கே, கறியோட இங்கே மீனோட ரேட்டு தான் ரொம்ப அதிகம் ஃப்ரான்ஸில்.
அண்ட் இங்கேயும் வந்து சின்னதாக சிப்பி விற்கிறாங்க. ஸோ நிறையா இந்த மாதிரி ஸ்டால் இருக்குது, சிப்பி ஃப்ரெஷ்ஷாக வந்து வாங்கி அங்கேயும் சாப்பிட்லாம், நீங்கள் வந்து பார்சலும் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ ஒரு சிப்பி வந்து 2 euro. நெக்ஸ்ட்டு நம்ம போய் பார்க்குற இடம் வந்து வைனு சீஸு அண்டு ஜம்போன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல தான் நம்ம இருக்கோம். ஸோ இந்த ஸ்டால்ஸ்னால் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சீஸு வைன் சம்மந்தமான இடம் தான் இங்கே கிடைக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து பேக்டு பிக்கோட லெக்கு. ஸோ அப்படியே வந்து பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ பக்கத்துலேயே சீஸ் கடைங்கன்னா இருக்குது. ஸோ இவங்க ஃப்ரெஞ்சுக்காரங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சீஸு ஃப்ரொமாஜுன்னு சொல்லுவாங்க ஃப்ரெஞ்சில், அண்ட் அது கூட வைனு அண்டு ஜம்மோ சொன்னல இல்லைங்களா, பெரிய பன்னியோட கால். ஸோ அது வந்து வைனோட வச்சு ரொம்ப சூப்பராக வந்து சாப்பிடுவாங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா லேடிஸ் ஐட்டம் தான், ஜுவல்ஸு வளையல் கம்பல். ஸோ அந்த மாதிரி ஐட்டம் கிடைக்குது. இங்கே வந்து ரொம்ப அழகான ஹேண்ட் கிராஃப்டடு பிளேட்ஸ்னால் இருக்குது. ஸோ எல்லாமே கையிலேயே செஞ்ச பிளேட்ஸு. அண்டு அகெயின் இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து இந்த ஸ்டால்ஸ் எல்லாமே வந்து கையிலேயே செஞ்ச ஹேண்ட் கிராஃப்டடு பிளேசஸ்ஸு. ஸோ பக்கத்து பக்கத்தில் எல்லாமே கிடைக்குது. இங்கே பேக்லேருந்து ஜுவல்ஸ்லேருந்து பிளேட்லேருந்து எல்லாமே வந்து ரொம்ப அழகாகவே கையிலே செஞ்சுருக்காங்க. ஸோ நாங்கள் அப்படியே ஒரு குயிக் லுக் விட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பீச்சோட எண்டுக்கு போகிறோம். ஸோ பீச் ஒன்றும் நம்ம போகல. ஸோ இது வந்து பீச் பக்கத்தில் தான் இருக்குது. அண்ட் பீச்சோட பேரலல் ரோட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மார்க்கெட்டு தான். ஸோ அங்கே வந்து சில கடைகள்லாம் இருக்குது. ஸோ நம்ம அதையே நான் பார்த்துட்டு தான் நம்ம பீச்சுக்கு போகிறோம். அண்ட் ஃபைனலாக நம்ம காருக்கு போகிறோம். இங்கே இருக்க துணிகள்லாம் பார்த்தீங்கன்னா கூட வந்து ஹேண்ட் கிராஃப்டட் துணிகள் தான். ஸோ இங்கே இருக்க பக்கத்தில் இருக்க ஒரு சேல்ஸ்மேன் வந்து இருக்கார் இல்லையா, ஸோ இவர்கிட்ட நான் கொஞ்சம் நேரம் பேசினேன். ஸோ இவர் வந்து என்ன சொன்னார்னா இந்த பேண்ட் இருக்கு இல்லையா, ஸோ இவரே தான் இந்த பேண்ட்டை வந்து டிசைன் பண்ணாராம் இங்கே இருக்கிற ஃபாரினர்ஸ்க்காக. ஸோ டூரிஸ்ட் எல்லாருக்காகவும் அண்ட் இவரே வந்து இந்த கடையை போட்டு விற்கிறாரு. ஸோ இந்த பேண்ட் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்றத என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ நம்ம ஊரில் லுங்கி இருக்கு இல்லையா, வெயிலில் நம்ம லுங்கி போகிற மாதிரி இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக இந்த பேண்ட்டை போடலாம். அண்ட் இந்த பேண்ட் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்லையும் இவர் வந்து வச்சிருக்காரு. ஸோ எல்லாமே இவரே செஞ்சு இவரே வந்து சேல் பண்ணுறாரு. ஸோ அதே மாதிரி வந்து சைஸஸும் என்கிட்ட சொன்னார். ஸோ 2-3 சைஸஸ் இருக்குது. ஸோ சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் போடலாம். அந்த பேண்ட்டோட மாடல் வந்து அவுட் பண்ண டிசைன். ஸோ வந்து எவ்வளோ சொன்னார்னா சரி 25 euro. ஸோ எப்போதுமே இந்தியன் மணிக்கு நம்ம கால்குலேட் பண்ணக்கூடாது. ஒன்ஸ் ஒரு வீடியோ ஒரு இடத்துக்கு வந்துட்டோம்னா ஸோ அந்த இடத்துல எவ்வளோ மணியோட வேல்யூ அதில் தான் கால்குலேட் பண்ணணும். ஸோ நம்ம இந்தியன் மணியில் கால்குலேட் பண்ணோம்னா வந்து அதிகமாக தான் இருக்கும். அண்ட் பீச்சுக்கு போகிற வழியில் இந்த ஸ்டாலையும் பார்த்தேன். ஸோ இந்த ஸ்டால் வந்து ஸ்போர்ட்ஸ் ஸ்டால். அண்டு ஸ்போர்ட்ஸு அந்த ஜெர்சி எல்லாமே இங்கே கிடைக்குது. ஸோ எல்லாமே 10 euro 20 euro அந்த மாதிரின்னு கிடைக்குது. அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கூட இங்கே பார்த்தேன். ஸோ இது வந்து வீந்து கையிலேயே செஞ்ச வந்து ஒரு ஊஞ்சல். ஸோ இது வந்து ஆம்மேக்குன்னு வாங்க. ஸோ சூப்பராக இருக்குது. இது உட்டில் போட்டு நம்ம படுத்துக்கிட்டோன்னா செம்மையாக தூங்கலாம். இது என்ன பிரமாதம், இது கூட ஸ்பெஷலைட் ஒன்று இருக்கு. அண்ட் பீச் ரோட்டில் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மனுஷர் வந்து அழகாக சிற்பி மாதிரி ஸ்டாச்சு மாதிரி வேஷம் போட்டுட்டு ஸோ ரொம்ப அழகாக நிற்கிறாரு. ஸோ நான் வந்து அவரை சுற்றி வீடியோ எடுத்துட்ருக்கேன். ஸோ யாராவது போயிட்டு காசு போட்டாங்கன்னா அவர் வந்து தேங்க்ஸ் சொல்கிறாரு. ஸோ அவர் அழகாக வந்து மூவ் ஆகிறாரு. ஸோ மூவ் ஆகிறது கூட பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாச்சு மாதிரியே மூவ் ஆகிறாரு. அண்ட் சின்ன பசங்கனா இங்கே சுற்றிட்டு ரொம்ப அழகாக இங்கே இந்த இடத்த அவர் பார்த்து ரசிக்கிறாங்க. எனக்கே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நேரம் நான் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் அவருக்கு. அண்ட் கடைசியாக நானும் ஒரு காசு போட்டுட்டு அவர் வந்து பிளெஸிங்ஸ் மாதிரி சும்மா ஹாய் ஹலோ அப்படின்னு சொல்லுவார். ஸோ சொல்லிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் வந்து நானும் கிளாரும் வந்து பீச் சைடு போயிட்டுருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலில் வந்து ஜட பண்ணி விடுறாங்க. ஸோ 2 ஆப்ரிக்கன்ஸ் அவங்க ஸ்டேட்டில். ஸோ நீங்கள் இங்கே கலர் வந்து செலக்ட் பண்ணால் அவங்க பேரண்ட்ஸு அந்த குழந்தைங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அழகாக சூப்பராக பண்ணி விடுறாங்க. நீங்கள் அதிக காசு கே நீங்கள் எவ்வளோ காசு கேட்குறீங்க? ஒரு 1000 ரூபா கேட்குறோம். நாங்கள் 200 ரூபாய்க்கு பண்ணுறோம். 200 ரூபாயா? மோஸ்ட்லி வந்து இங்கே இருக்க கடைங்கன்னா பார்த்தீங்கன்னா சம்மரில் தான் லாபங்க. ஏன்னா வின்டர் டைம்லனா எல்லா கடையும் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ டூரிஸ்ட் மோஸ்ட்லி அட்ராக்ட் பண்ணுறதுக்காக சம்மரில் நிறைய கடைகள் இங்கே இருக்குது. காய்ஸ் ஒன் மோர் திங், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆமாம் மக்களே, இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள் அண்ட் டிஸ்லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும் என்னன்னா ஏதேதோ பேசுகிறேன்னா.
உன்னை இந்த கோலத்துல பாக்கல, நெஞ்செல்லாம் வலிக்குதண்ணா. அண்ட் அடுத்து வந்து இந்த மார்க்கெட் ரொம்ப பெருசா இருக்கிறதுனால பக்கத்துல வந்து சின்ன பசங்களுக்காக இந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட்டாக அட்ராக்ஷன்லாம் வச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப போர் அடிக்காது சின்ன பசங்களுக்கு. எல்லாம் ஒன்னால நம்ம நெக்ஸ்ட் எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா காருக்கு தாங்க போறோம். ஆமாங்க, நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ பயங்கர பெரிய மார்க்கெட், திட்டத்திட்ட 4 மணி நேரம், முடிஞ்ச அளவு நான் உங்களுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன். தமிழ்ல சொல்லுங்களேன், இங்கிலீஷ் தெரியாதா? தேவையான அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கான், தமிழ்ல சொல்லுங்க. வீடியோ அவ்வளவுதான், நம்ம மார்க்கெட்